வணக்கம் மக்கள் எல்லாரும் தங்கத்துடைய விலையேற்ற மாதிரியே நாளுக்கு நாள் இந்த கட்டுமான பொருட்களின் விலையும் ஏறிக்கிட்டே போயிட்டு இருக்க சூழல்ல எப்படிப்பா வெறும் ரெண்டே லட்சத்துல வீட்டை கட்ட முடியும் அப்படி என்னப்பா புதுசா டெக்னாலஜி வந்திருக்கு கேக்குறீங்களா இது டெக்னாலஜியை பத்தின வீடியோ இல்லைங்க ஒரு சிம்பிளான டெக்னிக்கை பத்தின வீடியோ அந்த டெக்னிக்க தான் ஸ்டுடியோ டைப் கன்ஸ்ட்ரக்ஷன்னு சொல்லுவோம் இந்த ஸ்டுடியோ டைப் கன்ஸ்ட்ரக்ஷன்னா என்ன அதை எப்படி முறையா பயன்படுத்துறது யாருக்கெல்லாம் இந்த ஸ்டுடியோ முறை கட்டுமானம் ஒத்து மற்றும் இதன் நிறை குறைன்னு ஏ டு இசட் அடுத்த அஞ்சு நிமிஷத்துல விரிவாகவும் விரைவாகவும் பார்த்து வீடியோ முடிச்சலாம் பாருங்க அப்பதான்

கண்டிப்பா ஒரு ஹால் ஒரு கிச்சன் மட்டும் தான் இருக்கும் இதனாலேயே ஹெச்சுக்கும் கேக்கும் பக்கத்துல எந்த ஒரு எண்ணிக்கையும் குறிக்கிறது இல்ல ரைட்டுங்க அடுத்து இந்த பி மாதிரியே ஒன் ஆர் ஒரு சில வீடுகளை சொல்லுவாங்க அப்படின்னா ஒன் ரூம் வித் கிச்சன் ஒரு ரூம் இருக்கும் அது கூடவே இணைப்பா ஒரு கிச்சன் அறையும் இருக்கும் அவ்வளவுதான் ஹால் பெட்ரூம்னு தனித்தனியெல்லாம் எந்த அறைகளும் இருக்காது சென்னையை பொறுத்தவரை பெரும்பாலான வாடகை வீடுகள் எல்லாம் இந்த ஒன் ஆர் கேங்கிற கான்செப்ட்ல தான் கட்டப்பட்டிருக்கும் ரைட்டு அடுத்து இந்த ஒன் ஆர் ஒரு அறை ஒரு கிச்சன் மட்டுமே கொண்ட வீடுகளின் ஸ்டைலான அடுத்த பரிணாம வளர்ச்சி தான் இந்த ஸ்டுடியோ டைப் வீடுகள் இப்போ நீங்க பாக்குற இந்த போட்டோ தான் ஸ்டுடியோ டைப் வீடுங்க என்னப்பா வீடுன்னு வெறும் மொட்டையான ஓபன் ரூம் மட்டுமே காட்டணும் பாக்குறீங்களா உண்மையில இதுதாங்க ஸ்டுடியோ வீடு அதாவது வீட்டுக்குள்ள டாய்லெட் தவிர வேற எங்கேயும் எந்த ஒரு தடுப்பு சுவரும் இல்லாம ஒரே அறையில ஒரு மூலையில சமையல் அறையையும் இன்னொரு மூலையில படுக்க அறையனும் இப்படி நாலு செவத்துக்குள்ள வீடு கட்டி குடும்பம் நடத்துற வெளிநாட்டு கலாச்சார கட்டுமான யுக்தி தான் இந்த ஸ்டுடியோ டைப் வீடு அடப்போப்பா இதுல மனுஷன் தங்க வானான்னு சிலர் கேப்பீங்க அமெரிக்கா கனடா சிங்க சிங்கப்பூர் மாதிரியான கண்ட்ரீஸ்ல டாப் சிட்டிஸ்கள்ல சாதா ரெகுலர் வீடுகளை காட்டிலும் இந்த ஸ்டுடியோ டைப் வீடுகள் தான் அதிகம் காரணம் இந்த ஸ்டுடியோ டைப் வீடுகளுடைய பரப்பளவும் ரொம்பவே கம்மி எந்த அளவுக்குனா இப்போ நீங்க பாக்குற இந்த ஒரு வீடு வெறும் மூணு மீட்டர் அகலம் மூணு மீட்டர் நீளம் சைஸுக்கு ஏதுவா ஸ்டுடியோ டைப் முறையில டிசைன் பண்ணப்பட்டிருக்கு இந்த வீட்டை பத்தி இன்னும் விளக்கமா சொல்லணும்னா இந்த வீட்டுடைய பரப்பளவு ஏரியா வெறும் தொண்ணூத்தி ஏழு ஸ்கொயர் பீட் தாங்க நூறு சதுர அடிக்கும் கம்மி இந்த இடத்துலயே நல்ல காம்பாக்டா கிரியேட்டிவா டிசைன் பண்ணி இருக்கிற கொஞ்சம் ஸ்பேஸ் எஃபெக்டிவா எப்படி எல்லாம்

எல்லாம் சரி பட் நம்ம ஊருக்கு இந்த டைப் வீடுகள் எல்லாம் ஒத்து வருமான்னு கேப்பீங்க சோ இப்போ யாருக்கெல்லாம் இந்த முறை வீடு செட் ஆகும் செட் ஆகாதுன்னு பாத்துருவோம் பொதுவா எந்த ஒரு சிட்டியா இருந்தாலும் அந்த சிட்டிய சொந்த ஊரா கொண்டவங்க வெறும் அறுபது மக்கள் தான் மீதம் சிட்டில உள்ள நாற்பது மக்கள் பிசினஸ்க்காகவும் படிச்ச படிப்புக்கான வேலைக்காக தாம் பொழப்புக்காக மட்டுமே சிட்டில வந்திருப்பாங்க அப்பேற்பட்டவங்கல வெகு சிலர் மட்டுமே அதே சிட்டிலேயே செட்டில் ஆயிரணும்னு நினைப்பாங்க பட் மீதம் பெரும்பாலான மக்கள் இந்த சிட்டில ஜஸ்ட் டெம்பரவரியா மட்டுமே தங்கி தாம் பொழப்ப பாத்துக்கிட்டு லீவ் கிடைச்சி கிடைச்ச உடனே தான் சொந்தங்களை பார்க்க தான் ஊரை பார்த்து போயிட்டே இருப்பாங்க இவங்கள பொறுத்தவரை பெரிய அளவுல பணத்தை போட்டு எந்த ஒரு சொத்தையும் பொழப்புக்காக வந்த இடத்துல வாங்கக்கூடாதுன்றதுல உறுதியா இருப்பாங்க அப்பேற்பட்டவங்களுக்கு இந்த ஸ்டுடியோ டைப் வீடுகள் கண்டிப்பா செட் ஆகும் ஏன்னா இதன் அளவும் கம்மி பட்ஜெட்டும் கம்மி அண்ட் முக்கியமா இந்த வீட்டுல தங்கக்கூடியவங்க வீட்டுல பெருசா பொருள் சேர்க்காதவங்களா இருக்கணும் ஏன்னா அப்படியே சேர்க்கணும்னு நினைச்சாலும் வீட்டுல இடம் இருக்காது பின் இந்த ஸ்டுடியோ வீடுகள்ல பெட்ரூமுக்கான தடுப்பு சுவர்கள் எல்லாம் இல்லங்கிறதால பேச்சுலர்ஸ்களுக்கோ இல்ல மிடில் ஏஜ் தம்பதிகளுக்கோ தான் செட் ஆகும் வாடகை வீட்டுல இருந்துகிட்டு மாசம் ஆறாயிரம் எட்டாயிரம்னு வாடகை கொடுக்கறதுக்கு பதில இப்படி சின்ன ஸ்டுடியோ வீட்டை வாங்கிக்கிறதால லோனுக்கு கட்ட வேண்டிய இஎம்ஐ தொகையும் நீங்க ஆல்ரெடி கட்டிட்டு இருக்க வீட்டு வாடகை தொகையும் முன்ன பின்ன ஈக்குவலா தாங்க இருக்கும் இந்த ஸ்டுடியோ வீடுகளை பொறுத்தவரை பெரிய கூட்டு குடும்பம்லாம் இல்லைங்க வெறும் மூணு பேருக்கு மேல உங்க வீட்டுல இருந்தா கூட இந்த ஸ்டுடியோ டைப் வீடுகள் அட்வைசபிள் கிடையாது குறிப்பா குழந்தைகள் பெட்ஸ்லாம் எல்லாம் உங்ககிட்ட இருந்தா அவங்க ஓடி ஆடி விளையாடலாம் இந்த ஸ்டுடியோ வீடுகள் ஒத்து வராது எனக்கு சொந்தமா இடமே இல்லைங்கிறவங்களுக்கும் வீட்டுல ஆட்களுடைய எண்ணிக்கையும் குறைவா இருக்கிற பட்சம் நீங்க இந்த ஸ்டுடியோ அப்பார்ட்மெண்ட்டுகளை ஒரு வாட்டி விசிட் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த ஸ்டுடியோ வீடுகளை கட்டுறதுல இருக்கிற இன்னொரு நெகட்டிவான விஷயம் என்னன்னா உங்க வீட்டுல சுத்தமா பிரைவசியே இருக்காது ஜஸ்ட் வீட்டுல ஒருத்தர் டிவி பார்த்தா கூட அது டிவி பார்க்காத மற்றவரையும் தொந்தரவு பண்ணும் அது போல போது சமையல் நெடி வீட்டுல சும்மா பெட்ல தூங்குறவருக்கும் வரும் ஆக மொத்தம் நாலு தான் இந்த வீடு இருக்கும் முன்ன சொன்னது போல டெம்பரவரியா பட் லாங் டேர்முக்கு நான் சிட்டில இருந்து புழப்ப பாக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் வீடு இல்லாம வீடு வாங்க கஷ்டப்படுற சிறிய குடும்பங்களுக்கும் தான் இந்த ஸ்டுடியோ வீடுகளை நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அடுத்த ஒரு இன்ஃபர்மேட்டி வீடியோ உங்களை மீட் பண்றேன் நான் சொல்லி கிஷோர் தேங்க்ஸ் வாட்சிங்